ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கார்டனிங் டூர் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னவங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட என்னோடய மாடித்தோட்டத்தில் ஒரு 200க்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அது பூக்களோட வெரைட்டியாக இருக்கட்டும், பழங்களோட வெரைட்டியாக இருக்கட்டும், காய்கறிகளோட வெரைட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டது வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 செடிங்களை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இனி வரும் வீடியோஸ்லாம் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஸ்வீட் லெமன். பார்க்குறதுக்கு சாத்துக்குடி மாதிரியே இருக்குதுல்ல? ஆமாம், இது சாத்துக்குடியோட வெரைட்டி தான். ஆனால் சாத்துக்குடி பழம் வந்து நம்ம சாப்பிடும் போது இனிச்சிட்டு புளிச்சிட்ருக்கோம், அதுக்கு மாறாக இந்த பழம் வந்து புளிக்கவே புளிக்காது, சூப்பராக இனிப்பாக இருக்கிறதுனால தான் இதுக்கு ஸ்வீட் லெமன் சொல்லியிருக்காங்க. என்னோடய மாடித்தோட்டத்தில் ஏர்பினிங் பாட்டில் வச்சுருக்கேன். ஏர்பினிங் பாட்டில் வச்சு சூப்பராகவே வளருது, எந்த டவுட்டும் வேணால் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 2வது டைமாக எனக்கு இவ்வளோ காய் வச்சுருக்குது. பழத்தை நான் ஜூஸ் போட்ட வீடியோவும் என்னோடய வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏர்பினிங் பாட்டில். இதுக்கு பெருசாக தண்ணியெலாம் ரொம்ப செலவாகுது. குட்டி குட்டியாக, அதாவது சொட்டு சொட்டாக தண்ணி கொடுத்தாலே போதும். நான் இன்றைக்கி வந்து இந்த சொட்டு நீர் பாசன முறையில் தான் நான் என்னோடய மாடித்தோட்டத்தில் எல்லா செடிக்குமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். செகண்டாக பார்க்குறது களப்பாடி மாங்காய். இதையுமே நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து நிறைய காய் காய்ச்சது, அதுக்கப்புறம் அந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு ப்ரூனிங் பண்ணி விட்டேன், செடியெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன். நெக்ஸ்ட் டைம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ துளிர் வந்திருக்கு பாருங்கள். இதையுமே ஏர்பினிங் பாட்டில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மண் ரொம்ப தேவைப்படவே படாது. வீட்டில் நமக்கு இந்த இலைங்கெல்லாம் விழுவுதில்ல, அது வீட்டில் ரெடி பண்ணுற இயற்கை உரம், இதெல்லாம் சூப்பராக கரெக்டான பதத்தில் கொடுத்தாலே போதும், செடி சூப்பராக வரும். நிறைய புது தளிர் வந்திருக்கு. இந்த மாதம் வந்து இது சீசன் இல்லை, இனி வரும் கோடை டைமில் வந்து நமக்கு வந்து இது நிறைய பழம் கொடுக்கும். போன வருஷத்தை விட கண்டிப்பாக நிறைய கொடுக்கும். ஏன்னா போன வருஷம் செடி சின்ன செடியாக இருக்கும் போது எனக்கு அவ்வளோ பழம் கொடுத்துச்சு. இந்த முறை கண்டிப்பாக எனக்கு நிறைய கொடுக்கும். பழம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப நார் சத்தாக, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த கலர் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவது வந்து திராட்சை. என்னோட திராட்சை கொடி மாதிரி இல்லாமல் செடி மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது திராட்சையிலே சீ கிரேப்ஸு, கடற்கரை ஓரத்தில் வளரக்கூடிய இதுவை இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் அவ்வளோ அழகாக வளர்த்துட்டு வரலாம். இதுவே செகண்ட் டைமு எனக்கு இவ்வளோ இலைகள்லாம் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய பூ வச்சுது. நான் வந்து செடியோட க்ரோத் ரொம்ப முக்கியம், ஏன்னா தண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் நிறைய பூ வரும், பழமும் அதில் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வச்ச பூவில் எல்லாத்தையுமே நான் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதில் வச்சுருக்க இலை எல்லாமே செகண்ட் டைமாக எனக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப க்ரோத் ஆகி நல்லா வந்திருக்கு. இந்த முறை பூ பாருங்கள், எல்லாத்துலேயுமே வச்சுருக்கு. கண்டிப்பாக இதோட பழத்தை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். மாடித்தோட்டம் வச்சுருந்தா ஏர்பினிங் பாட்டில் தைரியமாக வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷனை வைக்கலாம். ஏன்னா போன முறையே நிறைய பூ வச்சுது, இந்த முறை நிறைய பூ வச்சுருக்கு. இதோட பழத்தை பற்றி கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். விடாமுயற்சின்றது நமக்கு எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே தேவை. ட்ரை பண்ணி பார்க்குறது ஒன்றும் தப்பே இல்லை. ஒரு செடி வச்சு சரியாக வரலன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற உரமாக இருக்கட்டும், கவனிப்பாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டான பதத்தில் நம்ம கொடுத்தனா அந்த செடி வந்து நமக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக சூப்பராக மாறும். இதில் தயக்கமே இல்லை. மாடித்தோட்டம் வச்சுருக்கோங்க, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்து வந்து மாம்பழத்திலே இது வந்து கோட்டுருக்கோணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த மியாசகி மாம்பழம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு பழமே 2 லட்சம், 2.5 லட்சம், 3 லட்சம் அந்த மாதிரிலாம் போகுது, அவ்வளோ ரேட்டாக இருக்கும். இதுவுமே பார்க்குறதுக்கு மியாசகி பழம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம நாட்டோட கோட்டுருக்கோணும் வெரைட்டி சேர்ந்தது, கொஞ்சம் நாராக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டதில்லை, டேஸ்ட்டும் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் இதில் கொஞ்சம் பிஞ்செல்லாம் வச்சுச்சு, நான் அதையுமே கிள்ளி விட்டுட்டேன். இப்போயுமே நிறைய பூ வந்திருக்கு மேலே, உங்களுக்கே பார்த்தா தெரியும். அதையே நான் விட போகிறதில்ல, ஏன்னா செடி கொஞ்சம் பெருசாகணும். இது வந்து 1 இயர் தான் ஆகுது. இந்த சீசனுக்கு கண்டிப்பாக இந்த பூவில் ஒன்றாவது வச்சு ட்ரை பண்ணலான் இருக்கேன். அந்த அளவுக்கு க்ரோத் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். இல்லைனா செடியோட க்ரோத் ரொம்ப முக்கியம், நல்லா வளர்ந்த பிறகு தான் இவங்களை பழத்துக்காக நான் இதை தயார் பண்ணுவேன். நல்ல உரம் கொடுத்தாலே போதும், சூப்பராக வந்துடும். செயற்கை உரம் நாங்கள் கொடுக்கறதில்ல, இயற்கை உரம் தான் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு 4 செடியை பற்றி அப்டேட் பண்ணுறேன்.